சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் மூணாவது உருத்திர பசுபதி நாயனார் நாலாவது ரொம்ப முக்கியமானவர் மூணாவது உருத்திர பசுபதி ருத்ரம்னா என்ன ஸ்ரீ ருத்ரம் பூஜை எல்லாம் வைக்கிறமா இல்லையா ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சிவ சிவ அதுக்குத்தான் ருத்ரம்னு பேரு சி என்பது சிவம் வா என்பது பராசக்தி அம்மையும் அப்பனுமாய் கொடுக்கக்கூடிய காட்சி அதுக்கு சிவன்னு பேரு ஸ்ரீ ருத்ரம் உருத்திர பசுபதி நாயனார் ரிக்வேதம் யஜூர் வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் இந்த எல்லாம் சேர்த்து வந்தது மற்ற மூன்றின் திரட்டு அதை விட்டுருங்க இந்த மூணு வேதத்துல நடுவில் இருக்கிறது யஜூர் வேதம் யஜூர் வேதத்துல ஏழு காண்டம் ஏழு காண்டத்துல நடுவில் இருக்கிறது எத்தனாவது காண்டம் ஏழுல அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு நடுவில் உள்ளது நாலாவது காண்டம் நாலாவது காண்டத்துல பதினோரு அனுவாகம் சப்டிவிஷன்ஸ் பதினோரு அனுவாகம் பதினோரு அனுவாகத்துல நடுவில் உள்ளது ஆறாவது அனுவாகம் இந்த ஆறாவது அனுவாகத்தில் நமசிவையங்கிற எழுத்து இருக்கு இந்த நமசிவையவில் நம அந்த பக்கம் வய இந்த பக்கம் சி மட்டும் நடுவில் இருக்கு ருத்ரம் சிவ நம ஒரு பக்கம் யா ஒரு பக்கம் சிவ நடுவில் சிவ என்பது ஸ்ரீ ருத்ரம் சிவன்னு சொன்னா போதும் சிவ சிவ என்கிறர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் மாதர் சிவ சிவ என்ன சிவகதி தானே திருமொத்தம் ஒன்பது சிவ வரும் பன்னெண்டு முறை இந்த பாட்டை சொன்னா நூத்தி எட்டு முறை சிவமந்திரம் சொன்ன புண்ணியமா இந்த பாட்டை மொத்தம் ஒன்பது சிவ வரும் தெரியுதா சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை வாழும் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே ஒன்பது பன்னெண்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை ஸ்ரீருத்ரன் சொன்ன புண்ணியம் அஞ்செழுத்து சொல்ல முடியலையா ரெண்டு எழுத்தையாவது சொல்லு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லைன்னா என்ன அர்த்தம் அஞ்சு ரூபா கடன் கொடுத்தேன் ரெண்டு ரூபாயாவது திரும்பி வந்துச்சு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படியே அர்த்தம் பையன் அஞ்சு பேப்பர் எழுதனா ரெண்டு பேப்பர் பாஸ் ஆகிருக்கு மூணு பேப்பர் போச்சு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படி என்ன அர்த்தம் இல்லை அஞ்செழுத்து நமசிவையை சொல்ல முடியாவிட்டால் ரெண்டெழுத்து சிவ என்பதையாவது சொல்லு சிவ 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 சொல்லிக்கிட்டே இருந்தா சாகுற பொழுது நம்மளை அறியாம வந்துடும் சாகுற பொழுது சாமானியமா வார்த்தை வராதுங்க என்னத்தையாவது ஒரு நினைப்பு வரும் பிள்ளையெல்லாம் சுத்தி நிற்கும் அசத்து மறந்து எதையாச்சும் வச்சா சொல்லிட்டு போங்க அப்புறம் வந்து கேட்க முடியாது இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் ரெடியா அனுப்பான் கோடி விட்டு குப்புசாமிக்கு என்ன கொடுத்தீங்க அடுத்த விட்டு அண்ணாமலைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க எதிர்த்த விட்டு ஏகாம்பரம் எவ்வளவு தரணும் இதுதானே பையன் கேட்பான் கணக்கு அப்ப ஒன்னும் சொல்ல முடியாது ஒரே வார்த்தை பேச ஆரம்பிச்சா தொண்டையில வந்து சளி அடைக்கும் ஐ மேலுந்தி சிவ 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 ஸ்ரீருத்ரம் சிவன் திருத்தலையூர்னு ஒரு ஊர் மாயவரத்திலேருந்து பேரடம் போற பாதையில் திருத்தலையூர்
திருத்தறையூரிலே உருத்திர பசுபதி நாயனார் வாழ்கிறார். அவருக்கு பேரு பசுபதினு பேரு, பிராமணர் உருத்திரன் சொல்றவர், ஸ்ரீருத்திரன் சொல்பவர். ஸ்ரீருத்திரன் எப்படி சொல்லுவார் தெரியுமா? தண்ணீர்ல உட்கார்ந்து கொண்டு உருத்திரம் கொண்டு மாயனார் அறியா மலர்ச்சேவடி தொழுவார். கழுத்தளவு தண்ணி, கை தலைக்கு மேல ஸ்ரீருத்திரம். இதத்தான் திருஞான சம்பந்தருடைய அப்பா தண்ணிக்குள்ள சொல்லிட்டு இருக்கார். அப்பத்தான் ஞான சம்பந்த சுவாமி பசியினாலே அழுதார். தோளுடைய செதியன் பின்னால பாடுறார். எங்க நிற்பார்? தண்ணியில. நம்ம திருமுறைகள் இருக்குல்ல, திருமுறையில தேவாரம் எத்தனை திருமுறை? ஏழு திருமுறை. சரிதானா? எட்டாம் திருமுறை திருவாசகம் இல்லையா? ஏழு திருமுறை. ஏழு திருமுறையில நடுவில் உள்ள திருமுறை எது? அந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு, விட்டுட்டா நாலாம் திருமுறை. நாலாம் திருமுறை யாரு பாடினது யோசிச்சு பாருங்க. நாலாம் திருமுறை அப்பர் சுவாமி. சரிதானே? ஏழு திருமுறையில இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு, நடுவில் உள்ளது அது. அதுல 51 திருப்பதிகம். 51 திருப்பதிகத்துல நடுவில் உள்ளது எது? 25 இந்த பக்கம், 25 அந்த பக்கம், 26 திருப்பதிகம். திருப்பாலைத்துறை பதிகம். திருப்பாலைத்துறை பதிகத்துல 11 பாட்டு. 11 பாட்டுல நடுப்பாட்டு எது? 6 பாட்டு, 6 திருப்பாட்டு. நடுவில் வருது பாருங்க, அந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று, சிவாய என்று எண்ணினார் கிடமாய் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையரே. சிவாய திருமுறைகள்ல நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். வேதத்தில யஜூர் வேதத்தில நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். திருமுறைகளில் நடுவில் உள்ளது ஸ்ரீருத்திரம். அவர் என்ன பண்ணுவார்? குருத்திர பசுபதி நாயனார் தண்ணீருக்குள் அமிழ்ந்து சிந்தனை எல்லாம் சிவத்தின்பால் செலுத்தி ஸ்ரீருத்திரன் சொல்லுவார். காதல் அன்பதம் அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியும் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்தருள் செய்ய மற்ற அவர்தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார். சிவபுரின்னா எது? கைலாசம். வேற ஒன்றும் கிடையாதுங்க, சோதனை கிடையாது, அது இது கிடையாது, கல்யாணம் காட்சி பேச்சே கிடையாது. முழுக்க முழுக்க ஸ்ரீருத்திரம் சிவநாமத்தை சொல்லி புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் உருத்திர பசுபதி நாயனார் இறைவன் திருவடி சேர்ந்தார்.